தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மன்னக மிட்பரின் மான்புயர் அன்னை, எம் ஆணையூர் பதியின் அடைக்கலத்தாய், நம் அருகில் இருப்பவள், அடைக்கலம் தருபவள், நமக்காய் பரிந்து பேசுபவள். இன்று அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாட திரு அவை எம்மை அழைத்து நிற்கின்றது. முதற் பெற்றோரிடமிருந்து மனுக்குளம் பெற்றுக்கொண்ட கரைபடிந்த இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்று இறை இயல்புக்கு தகுதி பெற்றது அன்னையின் பிறப்பாலே. தாயின் அன்பு, அரவணைப்பு, அர்ப்பணம், பரிந்து பேசுதல், பணிவிடை புரிதல் அனைத்தையும் அன்னையின் பிறப்பு நமக்கு உணர்த்துகின்றது. அன்னையின் பிறப்பு விழாவை எம் பங்கின் சிறப்பு விழாவாக நினைவு கூர்ந்து விழா எடுக்கும் காலங்கள் கடந்து தடை செய்யப்பட்ட பயணங்கள், பூட்டப்பட்ட ஆலயங்கள், மூடப்பட்ட இல்லங்கள், மறைக்கப்பட்ட முகங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வு, உயிரை பறிக்க எம்மோடு ஒட்டியுள்ள பெரும் தொற்றினால் உறவுகளை பலிகொடித்து கொண்டிருக்கும் இந்நிலையில் இறைவனை நோக்கி கூக்குரல் எழுப்புவோம். எம் வாழ்வுக்காக இறஞ்சுகின்றோம். எனினும் அன்னை மரியாவின் பரிந்துரை இன்றி இறையருளை பெறுவதற்காக வேண்டுதல் என்பது சிறகுகள் இன்றி பறக்க முயற்சிப்பது போன்றது என்பதே உண்மை. எனவே அடைக்கலத்தாயின் பிள்ளைகள் நாம் எம் இல்லக்கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் எம் இதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கும் இறைவனின் குரலை காலத்தின் குறிகளினூடாக செவிமடுப்போம். உள்ளக்கதவுகள் திறக்க எம் இதயத்தின் உட்புறத்தில் உள்ள ஆன்மீக வாழ்வுக்கு எதிரான பூட்டுக்களை திறப்போம். மீட்பரை உலகுக்கு கொண்டு வந்த நற்கருணை பேழையிடம் மரியே, இயேசுவை பராமரித்த அன்னையே, காயப்பட்ட இந்த உலகையும் உமது தாய்மைக்குரிய பாசத்தால் பராமரித்தருளும் எனும் திருத்தந்தையின் வேண்டுதலுடன் எம் எண்ணங்களையும் இணைத்து கொள்வோம். அழைக்கப்பட்டவர்களை ஏற்புடையவராக்கி ஏற்றுடையோரை மாட்சியில் பங்கு பெற செய்யும் இறைவனின் துணை வேண்டி ஆலய திருப்பிடத்தில் பலி நிறைவேற்றும் குருக்களுடன் உள்ளத்தால் இணைந்து தொடரும் விழா திருப்பலியில் பங்கு பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் உண்டு. அதிலும் வத்திக்கான் சங்கம் அன்னை மரியாளை சியோனின் மகளே என்று அழைக்கின்றது. சியோனின் மகளே என்றால் சியோன் பாதுகாப்பின் அரண். இன்றைய காலத்திலே அன்னை மரியாள் எங்கள் அனைவருக்கும் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டுமென்றும் அந்த சியோனின் மகளிருடைய பரிந்துரையால் எல்லா துன்பங்களும் நீங்கி நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவளாக வாழ இன்றைய அன்னையின் பெருவிழாவிலே, பிறப்பின் பெருவிழாவிலே மன்றாடுவோமா. எனவே இந்த பலி ஆண்டவருக்கு வந்ததும் தகுந்ததுமான பலியாக இருக்க நாங்கள் பாவிகள், தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய தகுதியின்மைக்காக மனமறிந்து இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்மை ஆயத்தம் செய்வோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆக
ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானு தூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரியிலே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வெள்ளி எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாய் எங்களுக்கு விண்ண அருக்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரவேலரை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 தொடக்கம் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராதா எனப்படும் பெத்தலகேமே, ஜூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலர் என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் போர்கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெரும்பரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரில் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 28 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு
அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலிற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கன்னி மரியை நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்துக்கும் ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடம் இருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:16-18 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு எஸ் என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் என் பாசமிகு உறவுகளே, இந்த நாள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனால் எங்கள் பங்குக்கு
பல்வேறுபட்ட நிலைகளில் கவலையை வேதனையை தருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய தாயும் எங்களுடைய அன்னை மரியாள் அடைக்கல நாயகி எங்கள் அம்மாவினுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்குள் ஆகியிருக்கின்றோம். என் பிரியமானவர்களே, பல கட்டுப்பாடுகளும் வழிபாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய தனிமையான அல்லது வீடுகளின் தொலைக்காட்சிகளுக்குள்ளும் சமூக ஊடகங்களுக்குள்ளும் இருந்து கொண்டு எங்கள் அம்மாவினுடைய பெருநாளை இந்த காட்சியினூடாக பார்த்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்வை ஆட்டி படைக்கின்ற இந்த கொரோனாவினுடைய தாக்கங்கள், அதனால் ஏற்படுகின்ற பயண தடைகள், பொருளாதார வீழ்ச்சிகள், பொருள் கொள்வனவு இல்லாத ஒரு சூழ்நிலை, கல்வி இல்லாத சூழ்நிலை, அல்லது மரண ஓலங்கள் மலிந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவினுடைய பிறந்த நாளை இன்று நாங்கள் எவ்வாறு கொண்டாட முடியும்? ஆனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை விசுவாசத்தோடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கலந்த பாதுகாப்போடும் அன்னை மரியனுடைய பரிந்துரையோடும் நாங்கள் இறைவனிடத்திலே சரணடைய வேண்டிய காலம் இது என்பதை அன்னை மரியாள் இன்று எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றாள். என் அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே, இறைவனுடைய இரட்சணிய மீட்பு திட்டத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் இறைவனுடைய அந்த இரக்கம், இறைவனுடைய அந்த இருப்பு, இம்மானுவேல் என்கின்ற நான் உங்களோடு, கடவுள் உங்களோடு என்கின்ற அந்த கடவுளின் இருப்பை, அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே, இந்த மானிடத்திலே மிக நெருக்கமாக கொண்டு வந்தவள் அன்னை மரியாள். ஆகவேதான் அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒவ்வொருவருக்கு மீட்பராக தருவதற்கு இறைவனாம் தந்தையாம் கடவுள் மேற்கொண்ட அந்த மீட்பு திட்டத்திலே மிக நெருக்கமான ஒருவளாக அன்னை மரியாள் தெரிவு செய்யப்படுகிறாள். ஆகவே இந்த இரட்சணிய வரலாற்றில் தாய் மரியனுடைய பிறப்பும் அவள் அழைப்பும் அவள் அர்ப்பணமும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனெனில் இவளுடைய பிறப்பு வித்தியாசமானது. எங்கள் திருச்சபையிலே இரண்டே இரண்டு புனிதர்களுக்குத்தான் பிறப்பும் இறப்பும் கொண்டாடப்படுகிறது. திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள். ஆகவே அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழா ஒரு வித்தியாசமானது, விசித்திரமான. ஏனெனில் ஜென்ம பாவ தோஷம் இல்லாத ஒரு நிலையிலே அன்னை மரியாள் அமல உற்பவியாக அவதரித்த அல்லது அமல உற்பவியாக இந்த மண்ணிலே பிறந்த தாயினுடைய விழா. ஏனெனில் தூய இறைமகனை பெற்றெடுப்பதற்காக, தூய இறைவனுடைய மகனை பெற்றெடுப்பதற்காக ஆதியிலே, தொடக்கத்திலே இருந்து அன்னை மரியாள் இந்த ஜென்ம பாவ தோஷத்துக்கு விலக்களிக்கப்பட்டவளாக, விலக்களிக்கப்பட்டவளாக, ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் முன்கூட்டியே விலக்களிக்கப்பட்டவளாக மீட்பரின் தாய் அன்னை மரியாள் இன்று இந்த மண்ணிலே பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவேதான் இறைவனுடைய அந்த மீட்பு திட்டத்துக்கு என இறைவன் முன்கூட்டியே வைத்தான். இந்த இரண்டாம் வாசகம் சொல்வது போன்று இறைவனுடைய திட்டத்துக்கு ஏற்ப ஒரு சிலரை முன்குறித்து வைக்கின்றார். ஆகவே இறைவனுடைய தாயாக அன்னை மரியாள் இந்த உலகத்திலே பிறக்கின்றாள். இரண்டாவதாக என் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த உலகத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக, இயேசு ஆண்டவருடைய தாயாக, இறைவனுடைய தாயாக கொடுக்கப்படுகிற பொழுது புனித அகஸ்தீனர் இவ்வாறு எழுதுகிறார். பாருங்கள், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. இந்த மண்ணிலே தோன்றிய விண்மலரின் பெருவிழா இன்று என்று புனித அகஸ்தினார் அன்னை மரியின் பிறப்பு விழாவை பற்றி எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாளையும் இந்த உலகத்தினுடைய முதல் தாயாகிய ஏவாளையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கின்றார்.
ஏனெனில் பழைய ஏற்பாட்டிலே தொடக்கத்திலே ஆதாம் ஏவாள் என்கின்ற இந்த ஆதி பெற்றோரிடத்திலே ஏவாளினுடைய வாழ்க்கையும் அன்னை மரியினுடைய வாழ்க்கையும் முற்றும் முழுதாக வேறுபட்ட ஒன்றாக காணப்படுகிறது. ஏனெனில் பாவம் செய்ததனால் கண்ணீர் வடித்தவள் ஏவாள், ஆனால் இறைவனுடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவரில் அகமகிழ்ந்தவள் அன்னை மரியாள். பாவிகளாகிய மனிதர்களை ஈன்றெடுத்தவள் ஏவாள், ஆனால் மாசு மறுவற்ற நம் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவள் அன்னை மரியாள். ஏவாள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது பாவமும் தண்டனையும், ஆனால் அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு மீட்பை இரட்சணியத்தை இரக்கத்தை பாவம் மன்னிப்பை கொடுக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகின்றார். சாவின் தொடக்கமாக ஏவாள் இருக்கின்றாள், ஆனால் அன்னை மரியாள் வாழ்வின் தொடக்கமாக இருக்கின்றாள். ஏவையின் கீழ்ப்படியாமையும் அன்னை மரியாளின் கீழ்ப்படிவும் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா அந்நியர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்படுகின்றது. ஏவையின் அவ்விசுவாசம் அன்னை மரியின் விசுவாசத்தினால் அது மேற்கொள்ளப்படுகின்றது. அழகியை வெற்றி கொள்கின்றவளாக அன்னை மரியாள் காட்டப்படுகிறாள், ஆனால் அழகிக்கு கீழ்ப்படிந்தவளாக ஏவாள் இருக்கின்றாள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் தனக்கென்று ஒரு பங்கை உள்வாங்கிக் கொள்கின்றார். அன்னை மரியாளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாக தந்தையாம் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். மூன்றாவதாக என் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இறை சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அன்பாந்தவர்களே, அன்னை மரி இறை சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது அன்னை மரியினுடைய வாழ்விலே பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் குழப்பங்கள், இடம்பெயர்வுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், பல்வேறுபட்ட அழுத்தங்கள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் சுமந்த ஒரு தாயாக தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும், அன்று பெத்லகேயம் தொடக்கம் இறுதியிலே கல்வாரி மலை வரைக்கும் அன்னை மரியினுடைய வாழ்க்கை இறை சித்தத்தை தனதாக்கி கொண்ட இதோவும் அடிமையுமுடைய சொற்படி நடக்கட்டும் என்று அன்று கபிரியல் வானதூதருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அன்று தொடக்கம் இறுதி வரைக்கும் அன்னை மரியாள் இறை சித்தத்தை தன் வாழ்விலே சுமந்து நின்றாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், எங்களுடைய வாழ்க்கை பல துன்பங்களால் சூழ்ந்து போய் நிற்கின்றது, பல துயரங்களினால் சூழ்ந்து போய் நிற்கிறது. நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, சாதாரண வாழ்வியல் நிலைப்பாடுகள் எல்லாம் தடைப்பட்ட ஒரு நிலை, ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை, பொருள் கொள்வனவு இல்லாத ஒரு சூழ்நிலை, பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, நாடுகளுக்கிடையிலே கடன்களின் திறமை அதிகரித்து செல்லுகிற ஒரு நிலை, எங்கள் கல்வியை தொடர முடியாத, தொழிலை தொடர முடியாத, ஆலயங்கள் பூட்டப்பட்ட, அன்னை மரியை தரிசிக்க முடியாத, திருப்பலிகளில் பங்கு பெற்ற முடியாத, ஆன்மீகமும் அரசியலும் சமூகமும் எல்லாமே தடை போடப்பட்ட ஒரு சுத்த சூனியமான ஒரு வறுமைக்குள்ளேயும் வெறுமைக்குள்ளேயும் தான் எங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வறுமையில் இருந்து கொண்டு முழுமையாகிய இறைவனை தன் கருவிலே சுமந்த அன்னை மரியாளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அன்று கபிரியல் வானதூதன் சொன்ன வார்த்தை அவளுக்கு விளங்கவில்லையே, சூசியப்பருக்கு அது விளங்கவில்லையே. இந்த தாய் தன்னுடைய வயிற்றிலே இந்த பாலகனை சுமந்தது தொடக்கம், இறுதியிலே உயிரற்ற உடலை மடியிலே சுமந்தது தொடக்கம், அந்த தாயினுடைய வேதனையை வலியை அவள் உள்ளத்தை ஊடுருவிய வாட்களை சிந்தித்து பாருங்கள். அத்தனை வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து சென்றவள் அல்லவா எங்களுடைய தாய் இந்த அன்னை மரியாள், எங்கள் அன்னை அடைக்கல தாய். ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனம் சொந்து போகாதீர்கள், மனம் உடைந்து போகாதீர்கள். எங்கள் அம்மா, எங்களுடைய தாய் எங்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்பாள். ஏனெனில் இவள் எங்களுடைய அம்மா. ஏனெனில் என் பிரியமான சகோதர சகோதரிகளோ, இதோவும் தாய் இதோவும் மகன் என்று அன்று சிலுவையடியிலே கொடுக்கப்பட்ட அந்த தாய் எனக்கும் உனக்கும் அம்மாவல்லவா. எங்களுடைய காலிலே ஒரு முள் குத்திய பொழுது அம்மா என்று கூப்பிடுகிற அந்த வார்த்தைகள் அன்னை மரிக்கு கேட்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே வலிகளை சுமந்து வலிகளை சுமந்து 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 நீங்கள் வலிமை பெற வேண்டும். அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அன்னை மரியினுடைய அந்த பருந்துவியை தேடுங்கள். ஏனெனில் எங்கெல்லாம் தேவைப்பட்டதோ, எங்கெல்லாம் உதவி தேவையோ, அங்கு அன்னை மரியாள் நின்றாள். அது காணாவூர் கல்யாணமாக இருக்கலாம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் இறப்புமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இந்த தாய் நின்றாள் அல்லவா. இந்த தாய்க்கு எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் தெரியும், ஒவ்வொரு அன்னைக்கும் தன் பிள்ளைகளை பற்றி தெரியும். இந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அன்னை மரியாள் அறிந்திருக்கிறாள் அல்லவா. ஆகவே எங்களை பெற்றெடுத்த தாயினுடைய அந்த விழா அல்லது அவளுடைய பிறப்பு விழா எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சியை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட முடியவில்லை. இந்த ஆணையூர் அடைக்கல நாயகியின் விழாவை கொண்டாட முடியவில்லை என்று மனவேதனை உண்டு. ஆனால் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த துன்பமான வேளையிலும் இந்த துயரமான வேளையிலும் இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தடைகளும் நிறைந்த இந்த சூழ்நிலையில், கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியின் தாக்கங்கள் நிறைந்த நிலையிலும், ஆண்டவர் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் இறைவனுடைய பாதுகாப்பும் எங்களோடு இருந்திருக்கிறது அல்லவா. ஆகவே அதற்கு நன்றி சொல்லுங்கள். மனம் உடைந்து போகாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து பாருங்கள். ஏனெனில் இந்த தாய் எங்கள் அம்மா, எங்கள் அடைக்கல நாயகி, எங்கள் சகாயத்தாகி, எங்கள் ஆரோக்கிய அன்னை எப்பொழுதும் எங்களுக்கு துணை நீக்க வருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்னை மரியாள் இன்று எனக்கும் உங்களுக்கும் தருகிற செய்தி இதுதான். என் வாழ்வில் நான் பட்ட துன்பங்கள், என் வாழ்வில் நான் சுமந்த வலிகள் எல்லாவற்றையும் அறிந்த நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளுகிறேன். உங்கள் துன்பங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்காக என்னுடைய மகனிடத்திலே மன்றாடுவேன். உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் கடந்து போக, இந்த வேதனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர, உங்கள் சாதாரண வாழ்வின் செயல்பாடுகளை நீங்கள் ஆரம்பிக்க, எங்கள் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நான் கட்டாயமாக மன்றாடுவேன் என்ற அந்த நம்பிக்கையின் செய்தியை அன்னை மரியாள் இன்று எங்களுக்கு தருகிறார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீட்பு திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் வருகின்ற இந்த துன்ப துயரங்களை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுவோம். இவையும் கடந்து போகும் என்ற நிலைப்பாட்டில் அவநம்பிக்கை கொள்ளாமல் நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். ஏனெனில் எப்பொழுதும் எங்கள் தாய் அடைக்கலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேச காத்திருக்கின்றாள். ஆனால் எங்கள் வாழ்வை தாயிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆன்மீக வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த பங்கை ஒப்புக் கொடுப்போம். வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளை ஒப்புக் கொடுப்போம். என் முழு உலகையும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடி தொடரும் திருப்பலியில் செபித்துக் கொள்ளுவோம். ஆமேன். நம்புகின்ற
வாழ்க்கையில் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து இறைவனுக்கு பிரமாணிக்குமாயிருந்த அந்த தாயினுடைய பெருவிழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற நாங்கள் நம்பிக்கையோடு அன்னையின் பரிந்துரை எங்களுக்கு கிடைக்க வேண்டி எங்களுடைய வேண்டுதல்கள் மன்றாட்டங்களை முன்வைத்து மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கும் தெய்வமே இறைவா, நோயும் வறுமையும் கல்வி இன்மையும் வாட்டும் இப்பேரிடர் காலத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், முதியோர்கள் ஒவ்வொருவரினதும் அவலங்களை நீரே பொறுப்படுத்தருளும். வாழ்வின் இருள் சூழ்ந்த வேளையிலும் உம் பிள்ளைகளாக கிறிஸ்தவ விழுமியங்களால் எம் வாழ்வை வளப்படுத்தி இறை விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ள தூய ஆவியின் வழிநடத்தலை வழங்கிட வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைத்து கொண்டோரை ஏற்புடையவராக்கும் தந்தையே, எமது பங்கில் இருந்து துறவர சபை அருட்பணியாளனாக உமது பணிக்காக தன்னை அர்ப்பணித்துள்ள கிருபானந்தராஜா ஆண்ட்ரூ அவர்கள் இன்று தமது நித்திய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதோடு நாளைய தினம் தியாகோ நிலையை பெற்றுக்கொள்ள அருள் புரிந்த உம் தயவிற்காக நன்றி கூறுகின்றோம். அவரை உமது வழி நடத்தலிலும் பாதுகாப்பிலும் வைத்து காத்திருள்ள வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, உலகையே உறைய வைத்துள்ள பெரும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வேதனையுறும் ஒவ்வொருவரையும் கருணையுடன் பாரும். நீரே மருந்தாகவும் அருகிலிருந்து பாதுகாக்கும் அன்னையாகவும் விளங்கி சுகமடித்து காத்திருள வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடாத்தும் ஆண்டவரே, அன்னையாம் திரு அவையிலே உம் பணியாற்றும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் உம் அருள் வரத்தால் நிறைத்தருளும். அவர்களது உடல் உள்ள ஆன்மீக தேவைகளை ஏற்ற வகையில் அளித்தருளும். அர்ப்பண வாழ்வோடு இறை மக்களை வழிநடாத்த தூய ஆவியின் துணையை கொடுத்தருள வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, உலகத்தின் இயக்கத்தை முடக்கியுள்ள கொரோனா பெருந்தொற்றால் பாதிப்படைந்த அனைத்து ஆன்மாக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் இவ்வுலகில் கட்டிக்கொண்ட பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய அமைதியை அளித்தருளும். அவர்களின் இழப்பினால் துயருற்றிருக்கும் உறவுகளுக்கு நீரே ஆறுதலும் அடைக்கலமும் துணையாளராகவும் விளங்கிட வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மௌனமாக மன்றாடுவோம். வானகத்தின் தாய், எங்களுடைய அன்னையின் பிறந்த நாள் பெருவிழாவிலே நம்பிக்கையோடு மக்கு முன்பாக சமர்ப்பித்த மன்றாட்டை எங்களுக்கு ஈந்தருளும். அவள் சியோனின் மகளாக இருந்து எங்களை காத்து வழிநடத்த நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் பரிந்து பேசி எங்களுக்கு முழுமையாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளதை நாடிடும் அன்பரே, நூறுங்குண்ட இதயத்தை வீரும்
Hola, hola.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு மக்களை நீர் இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூயாவியால் நீ புனிதமாக்கியருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த பலி இந்த மறு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தியும் அக்கூப்பு கொடுக்கின்றோம். மதிருவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருழல் திருத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் ரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவராவோம். ஆக இவர்களின் வேண்டுதலினால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம், இளைப்பாரிய ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம், இன்னும் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் விசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றே உமக்கு உரியதே. அன்னை கிறிஸ்து வாழ்வின் ஒரு மாதிரியை, துன்பங்கள், கவலைகள், வேதனைகள் இது வந்தாலும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருந்து எமக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றாள். எனவே அந்த அன்னையின் மூலமாக எங்களுக்கு இறைவன் தம்முடைய அருளை நிறைவாக பொழிந்திருளவும், இன்னும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த கொடிய நோய்கள் நீங்கி அனைவரும் அமைதியும் சமாதானத்துடன் வாழ பல்லுவ தந்தையை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையில் உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடை உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரையையும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவி, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தனங்கள் ஈனத்தனங்களை பாராமல் எங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய அன்பின் அமைதியை பயந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி, அன்னை மரியாள் பெற்றெடுத்த திருமகனார், இந்த ஆண்டவரின் விருந்து களைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாக ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும் இன்னாத ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும் இன்னாத ஆனந்த ராகம். மன கோலம் காண விழிப்போடு உனை தேடி
உள்ளம் கவர்ந்த தெய்வம், மின்னுணவாய் வந்த தெய்வம், குணவாய் வந்த தெய்வம், மின் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், மின்னுணவாய் வந்த தெய்வம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருவினவால் ஊட்டப் பெற்ற நாங்கள் உமது திருவை அக்களிப்பதாக, அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் விசேஷ ஆசிக்கு தலை வணங்கி ஆமீன் என்று பாடு சொல்லுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணனை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. இறை அன்பிலும் மயிலவர் அன்பிலும் வாழ அமைதியோடு சென்று வாழுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, அருட்தந்தையர்களே, இந்த திருவிழா திருப்பலி சிறப்பாக அமைய இறைவன் எங்களுக்கு தந்த நல்ல சூழலையும் நல்ல காலநிலைக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்னமரியாளனுடைய பரந்துரை இப்பங்கு மக்களுக்கு நிறைவாக கிடைக்க சிறப்பாக வேண்டுகின்றோம். உங்கள் எல்லோருக்கும் அன்னமரியாளனுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதா இல்லையா என்ற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். ஏனென்றால் இந்த கால சூழ்நிலை அவ்வாறு சிந்திக்க வைத்தது என்னை. அப்படி இருந்தும் நான் இறைவனிடமும் அன்னமெரியாளிடமும் மன்றாடிய பின்னர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக இப்பங்கு மக்கள் இல்லங்களிலே இருந்து இந்த திருப்பலியிலே ஆன்மீக ரீதியாக பங்கு பெற்ற முடியும் என்ற அந்த சிந்தனையோடு தான் இந்த திருவிழா திருப்பலியை ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்தேன் நிர்வாகத்தோடு கதைத்து. ஆகவே இன்றைய இந்த நிகழ்வு நல்ல முறையிலே அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று ஆன்மீக ரீதியாக உள ரீதியாக உங்கள் இல்லங்களிலே இருந்து இந்த திருப்பலியை திருப்பலியிலே பங்கு பெற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளை, இதயத்தின் ஆழத்திலே இருந்து ஆழ்ந்த நன்றிகளை உங்களுக்கு நான் செலுத்துகின்றேன். இன்றைய திருப்பலியிலே தலைமை தாங்கி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்த இளவாலை மறைக்கோட்டை குருமுதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளார் அவர்களுக்கு பங்கின் சார்பிலே சிறப்பான நன்றிகளை கூறிணிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக அருட்தந்தை ஜேம்ஸ் நாதன்
இவரை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இவருடைய மறைவுரை, அழகான மறைவுரை, ஆழமான கருத்துக்கள் விளங்க இன்றைய மறைவுரையை எங்களுக்கு ஆற்றியிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் பங்கின் சார்பிலே சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இந்த ஆலய திருப்பலியிலே உதவிய, இந்த வழிபாட்டிலே உதவிய பீட பணியாளர்களுக்கு, இந்த வழிபாட்டிலே உதவிய பீட பணியாளர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். அடுத்து இந்த ஆலயத்தினுடைய முதுகெலும்பாகவும் இருக்கின்ற நிர்வாக சபையினர்களுக்கு, அங்கத்தவர்களுக்கு, எல்லா வலய நிர்வாக சபை அங்கத்தவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். நான் அவர்களோடு தான் கலந்தாலோசித்து இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்தேன். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்புக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சிறப்பான நன்றிகள். அடுத்ததாக, ஒரு முறை பாடுவது இரண்டு முறை செவிப்பதென்று புனித அவுஸ்தீனார் சொன்னது போல, இன்று இந்த திரு இசை வழங்கிய பாடவர் குலாமுக்கும், இந்த பாடல்களுக்கு மெருகூட்டிய ஜேசுதாஸ் மாஸ்டருக்கும், இசை வழங்கிய ஜேசுதாஸ் மாஸ்டருக்கும் எங்கள் பங்கின் சார்பிலே சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்னும் இன்றைய இந்த நிகழ்வை ஒளிபரப்புவதற்கு நான் கேட்டபொழுது, முன் வந்து இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்ற இறை ஒளி நிறுவனத்தினருக்கு சிறப்பான நன்றிகள். மொத்தத்திலே உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான நன்றிகளை நான் கூறி நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இங்கே ஃபாதர் அலினும் நானும் ஃபாதர் ஜெயக்குமார் குருமுதல்வரை அழைத்து இந்த ஒரு 24ஆம் தேதி ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஒரு திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதற்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம். எல்லாம் குழம்பிவிட்டது. என்றாலும் எங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அருள் தந்தையை நாங்கள் அழைத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே குருமுதல்வருக்கும் இன்னும் ஜேம்ஸ்நாதன் அடிகளாருக்கும் அன்னமெரியாளனுடைய பரிந்துரையும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் உரித்தாகுகின்ற வாழ்த்தி, இனி திருச்சிரூப ஆசீர்வாதத்திலே பங்கு பெற்றுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கள் அம்மா அடைக்கல அன்னையினுடைய பிறந்த நாள், தாயினுடைய விழா. எங்கள் எல்லாருடைய மனக்கண்களும் தாயினுடைய கண்களை நோக்கி நிற்கின்றது. எனவே
அன்னை மரியாள் எங்களுக்காக எப்பொழுதும் பிறந்து பேச வேண்டும் என்று சொல்லி தாயினுடைய பிறந்துரை எங்களுக்கு எப்பொழுதும் குறிப்பாக இந்த நாட்களில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி சபித்துக் கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். அடைக்கல அன்னையே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, எம் பங்கின் பாதுகாவலியே, எங்கள் தொழில் துறைகளுக்காக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலியே, எங்கள் தொழில் துறைகளுக்காக இயேசுவை மன்றாடும். என்று சகோதரங்களே, அன்னை மரியாள் எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாய் இருக்கின்றாள். எங்களுடைய அடைக்கலை தாய் எங்களை கைவிட்டு விட மாட்டாள் என்ற உறுதியான மனநிலையோடு அன்னையினுடைய இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் இந்த காலனி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் ஒரு கணம் அன்னையை நோக்கி உற்று பார்த்தவர்களாக, எங்கள் கரங்களை நீட்டியவர்களாக, உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற நாங்கள் எல்லோரும் இந்த தீமைகளிலிருந்து விடுதலை பெற அன்னையின் இந்த திருச்சுரூப ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்தவர்களாக ஒரு கணம் அமைதி காத்து மன்றாடி சபிப்போம்.
இனியூர் பதியிலே ஆனந்தமாய் மாசு மறுபற்று உட்பவித்த திருத்தாயே, எமது பங்கு மக்களின் பாதுகாவலியான அடைக்கல அம்மா, இன்றும் அதே பிறந்த நாள் பரிசாக எங்களையும் வெளிநாட்டு வாழ் உறவுகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோ. அம்மா தாயே, உமது பிறந்த நாளை கொண்டாட முடியவில்லையே, கலங்கிய விழிகளுடனும் மனம் கசந்த வேதனைகளுடனும் உம் திருமுகம் நோக்க முடியாத பாவிகளாக ஏதிலிகளாக ஆலய தரிசனம் மறுக்கப்பட்ட நிலையில் இல்லங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம். அம்மா, எங்கள் அன்பார்ந்த அடைக்கல நாயகியே, தஞ்சமென ஓடிவரும் பக்தர்களை எல்லாரையும் மரவணைத்து அடைக்கலம் கொடுத்திடும் மாமரியே, எங்கள் தயாபரியே, கவலைகள் நிறைந்த வாழ்விலே நாங்கள் கலங்கி தபிக்கிறோம். அம்மா, நோய்களும் பிணிகளும் பாரினிலே சூழ்ந்து மானிடத்தின் உயிரை காபு கொள்வதை அறிவீரன்றோ. தாயே, இந்த கொரோனா வைரஸ் எனும் கொள்ளை நோயால் அயலவர்களை காண முடியவில்லையே, உறவுகளோடு மகிழ்ந்து உறவாட ஒன்று கூட முடியவில்லையே, மரண வீடுகளுக்கு சென்று துயர்களை பகிரக்கூட முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் வாடி தவிக்கிறோம். அம்மா, சமய கலாச்சார விழுமியங்கள் அற்று ஆன்மீக வாழ்வும் அழிந்து போவதா, எங்கும் தீச்செயல்கள் அதிகரிக்கிறதே, போதை பொருட்களுக்கு அடிமையாகி வாழ்வெட்டுக்களும் குழுமோதல்களும் கொலைகளும் மலிந்து செல்கிறதே. அம்மா, எங்கள் பிள்ளைகள் பாடசாலையை மறந்து கல்வி அறிவை இல்லாது சீரழிக்கப்படுகிறார்களே, எங்கள் அடைக்கலானையே, தயாபரியே, அமல உற்பவியே, எங்கள் அன்பார்ந்த அம்மா, இளையோர் வாழ்வை கண்ணோக்கும் அவர்களது மேற்படிப்பை தொடர முடியாது, தொலைபேசிகளிலும் தொலை தொடர்பு சாதனங்களிலும் தம் வாழ்வை தொலைக்கிறார்களே, தொழில் வாய்ப்புகள் எதுவுமின்றி பொருளாதார கஷ்டங்களினாலும் கடன் தொல்லைகளினாலும் பல குடும்பங்களில் முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்படுகிறதே, பஞ்சமோ எங்கள் நாட்டில் பலகி பெருகுகிறதே, எங்கள் அன்பார்ந்த அம்மா, அடைக்கலம் தந்து எம்மை காத்து வரும் பரமராக்கினியே, நடுக்கடலில் தத்தளித்து கப்பலை பத்திரமாக கரை சேர்த்த மாமரியே, இன்றைய நாளிலே எங்கள் மக்களின் கண்ணீருக்கு நல்ல விடை தாரும் அம்மா, புலம்பெயர் நாடுகளிலே ஆதரவற்றிருக்கும் அம்மங்கள் உறவுகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காத்தருளும் அம்மா, அடைக்கலம் கோரி யாரிடம் செல்வோம் தாயே, கடைக்கண்ணால் நீரம்மை நோக்காவிடில் யார்தான் எங்களை நோக்குவா, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலைகிறோம் அம்மா, இடர்களை தீரும் தாயே பஞ்சம்பணி நோக்கும் அம்மா, மக்கள் அனைவரும் இயல்பான வாழ்வுக்கு திரும்பவும் மனம் மாற்றம் பெற்றவர்களாக உம் திருமகனின் வார்த்தையில் ஊட்டம் பெற்றவர்களாக மீண்டும் ஒரு புதிய வாழ்வை எங்கள் பங்கில் மலர எங்கள் கண்ணீரை காணிக்கையாக்குகிறோம் அம்மா, இறுதியாக எங்கள் அன்பு தாயே, உம்முடைய சந்நிதியில் வருகை தந்து உம்முடைய திருமுகம் பார்த்து எங்கள் மனக்குமுறல்களை எழுத்து கூற முடியாத இந்த நிலையில் வீடுகளில் இருந்து கண்ணீரோடு கேட்கிறோம் தாயே,
அடைக்கல அம்மா எங்களை கைவிடாதையும் உமது இறக்கைகளில் வைத்து பாதுகாரும் பங்கு மக்களையும் பங்கு தந்தை வெளிநாட்டு உறவுகள் மற்றும் அனைத்து மக்களையும் உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோ உமது இறுதி ஆசிரை பெற்றுத்தர உம்முடைய திருமகனிடம் எங்களுக்காக பருந்து பேசி எருளும் ஆனையூர்பதி உரைந்திட்ட திருத்தாயே அடைக்கல நாயகியே அருள் கூர்வாய் ஆனையூர்பதி உரைந்திட்ட திருத்தாயே அடைக்கல நாயகியே அருள் கூர்வாய் ஆனையூர்பதி அமர்ந்திட்ட திருத்தாயே அடைக்கல நாயகியே அருள் கூர்வாய் ஆனையூர்பதி அமர்ந்திட்ட திருத்தாயே அடைக்கல நாயகியே அருள் கூர்வாய் இந்நிலம் வாழ்கின்ற அடியவர் எங்களையே அடியவர் எங்களையும் கண்மணி போல் காக்கும் நற்றவத்தாயல்லோ கண்மணி போல் காக்கும் நற்றவத்தாயல்லோ ஆனையூர்பதி அமர்ந்திட்டதிருந்தாயே அடைக்கல நாயகியே அருள் கொஞ்சும் நிலத்தில் அழகான திருக்கோவில் பொலிவோடு எழுந்திடவே அருள் செய்த திருத்தாயே எழில் கொஞ்சும் நிலத்தில் அழகான திருக்கோவில் பொலிவோடு எழுந்திடவே அருள் செய்த திருத்தாயே விழி நோக்கியும் வதனம் காண்கின்ற எங்களுக்கு விழி நோக்கியும் வதனம் காண்கின்ற எங்களுக்கு பழி போகும் பல சேரும் அருள் செய்யும் திருத்தாயே பழி போகும் பலன் சேரும் அருள் செய் திருத்தாயே ஆனையூர்பதி அமர்ந்திட்ட திருத்தாயே
அன்பார்ந்த சகோதரங்களே, நான் ஒரு இரண்டு பேருக்கு நன்றி கூற மறந்துவிட்டேன். முதலாவது, இங்கே பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே திருப்பண்ட காப்பாளராக இருந்து வருகின்ற கோயில் அக்காவுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, இந்த திருப்பலியிலே, இந்த திருவிழா சிறப்பு திருப்பலியிலே பங்கு பெற்றிய அருட்சகோதரி புனிதராணி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். நன்றி.